Hi friends, welcome to Salt and Spicy Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல சிம்பிளான சூப்பரான தக்காளி தொக்கு எப்படி பண்ணலாம்னு பார்க்க போறோம். இது வந்து தயிர் சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான சைட் டிஷ். தக்காளி தொக்கு பண்றதுக்கு ஒரு கடாயில 4 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நிறைய சேர்த்தாதான் தொக்கு வந்து சீக்கிரமா கெட்டு போகாது. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் ரெண்டு காஞ்ச மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு கத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது பொரிஞ்சதும் 8 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி சேர்த்துக்கலாம். புளியை வந்து நல்லா உதிர்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, தக்காளி வந்து நல்லா தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி தக்காளிலாம் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். இடையில இடையில நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளியிலேருந்து தண்ணி வந்து ட்ரை ஆக ஆக அடியில் பிடிச்சிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இடையில இடையில. பாருங்கள், தக்காளிலாம் நல்லா சாஃப்டாக குக் ஆகிடுச்சு. எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து ஸ்பூன் வச்சு லைட்டாக மசிச்சு விட்டுக்கலாம். இது வந்து ஏர்டைட் பாக்ஸில் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணால் 1 மந்த் வரைக்கும் கெட்டு போகாது. இப்போ இதில் நம்ம 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிதமான தீயில் மிளகாய்த்தூளோடையும் மஞ்சள் தூளோட பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. மசாலாவோட பச்சை வாசனைலாம் நல்லா போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதில் வறுத்து பொடிச்சு வச்சுருக்க வெந்தயத்தூள் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்புறமா அது கூடவே 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட வெந்தயத்தூள் இல்லைன்னா ஒரு வாணலியில் எண்ணெய் சேர்க்காமல் 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா வறுத்துட்டு, இடிக்கல் இருக்கும் இல்லையா, நம்ம இஞ்சி பூண்டு தட்டுவோம்ல, அந்த அதில் வந்து நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி இடித்து சேர்க்கும்போது இன்னுமே நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதாங்க, சூப்பரான டேஸ்டியான தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching.